இருக்க வீடு இல்லை, ஆதரவுக்கு யாரும் இல்லை. கைவிடப்பட்ட இந்த கழிவறைதான் அவருக்கு வீடாகி போனது. கரம் கொடுத்த உள்ளூர் இளைஞர்கள் மூதாட்டிக்கு சிறியதாக ஒரு வீடு கட்டி கொடுத்து பேருதவி. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்த மேலபாதி கிராமம் சிவன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 60 வயதான முனியம்மாள். அவரது கணவர் கிருஷ்ணன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து விடுகிறார். பிள்ளைகள் யாரும் இல்லாத நிலையில் அவர் வசித்து வந்த குடிசை வீடு கனமழையில் சேதமாகிவிட்டதாம். ஊர் குளத்தின் அருகே கைவிடப்பட்ட கழிவறை ஒன்று இருக்கும் நிலையில் அந்த மூதாட்டி அங்கு வந்து அடைக்கலமானார். இந்த நிலையில் இதனை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் சிலர் இது குறித்து வீடியோ வலைதளத்தில் பதிவிட்டு உதவி கேட்டனர். இதனை கண்ட சமூக ஆர்வலர் கே பி ராஜ் என்பவர் மூதாட்டிக்கு உதவ முன் வந்தார். தனியார் அறக்கட்டளை உள்ளிட்டோரிடம் நிதி திரட்டி 70,000 ரூபாய் மதிப்பில் அந்த மூதாட்டிக்கு சிமெண்ட் ஸ்லாப் கொண்டு சிறிய குடிசை ஒன்றை கட்டி கொடுத்து சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி கொடுத்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு அந்த வீட்டில் மூதாட்டி முனியம்மாள் மீண்டும் குடிபெயர்ந்த காட்சி வெளியாகி அவருக்கு இந்த பேர் உதவி செய்த மனித நேயர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.